வெல்கம் பேக் டுடே கேமர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்துக்கிங்களா, ஒன் விஎஸ் ஒன் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏகேவிஎஸ் ஸ்கேர் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஏகேவிஎஸ் ஸ்கேர் பற்றி விளாடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காலில் வந்து ஸ்கேரை தொக்கிட்டாங்க சொல்லிட்டு தெரியலை, அதனால சொல்லிட்டு ஏகேவிஎஸ் ஏகே ஒன் விஎஸ் ஒன் மேட்ச் அப்புறம் நான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ ஏகேவிஎஸ் ஏகே மேட்ச் எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகணும். சரி ஓகே இப்போ நம்ம வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் மேட்ச் வந்து நான் வந்து பிஸ்டல் எடுக்க சொன்னேன், அதாவது பிஸ்டை வச்சு போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா டெசித்தை வச்சு ஒரு மேட்ச் ஏமாத்தி தேச்சிட்டு ஓவர் சீனாக போட்டார். அதுக்கப்புறம் நம்ம என்ன சும்மா விடாமல் அமௌண்ட் போட்டால் வச்சு செஞ்சு விட்டோம் அவரை போட்டு. அவர் யாருன்னு தெரியனா அவர் பிடிச்சி நோ நேம் வச்சுட்டு வந்துட்டார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் கெஸ்டில் கே கேரக்டர் இருக்கான், அதை கே கேரக்டர் எடுத்துகிறோன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டார். என்கிட்ட சொன்னார் முதல்ல வந்து கேரக்டர்ஸ்கில் நோ வச்சிருன்னு சொன்னார், அப்புறம் சீரியஸே வச்சுனாமல் சொல்லிட்டு இந்த ஐடியில் வந்துட்டார். ஓகே நம்ம முன்னாடி போய் ஃபிஃப்டி இயர் குத்தனான்னு பார்த்தா அடித்து போட்டார். போட்டது மட்டும் சரிங்கன்னா எமௌண்ட்டு ஓசியில் கொடுத்த எமௌண்ட்டு வேறு போட்டு கட்டாரா டென்ஷன் ஆகிடுச்சு. சரி வாடான்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாமே சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் ஃபோன் அடிச்சிருந்தார் ஸ்கேரக்கார்னு சொல்லிட்டு. ஓகேவா நம்ம ஏகேவிஎஸ் ஏகே ஒன்றி சொல்லி மேட்சே விளாண்டாமான்னு சொல்லிட்டு ஏகேவே எடுத்து விளாண்டோம். ஃபோன் பேசிட்டு இருந்தனால தான் கொஞ்சம் நேரம் இப்போ நின்றுந்தோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஏகேவிஎஸ் ஏகே மேட்சே போடலாமான்னு சொல்லிட்டு செம்மையாக சொல்லி போட்டோம். இதில் யார் ரெச்சின் மேட்ச் ஜெயிச்சு வந்திருக்கீங்க பண்ணுவாங்க, வேறு லெவலில் போச்சு மேட்ச், இது செம்மையான மேட்ச். அப்புறம் இது மாதிரி என்னென்ன சேலஞ்ச் பண்ணுச்சு. ஓகே நம்மளை ஓப்பன் வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் ப்ளேஸ் பண்ணாச்சு. ஓப்பன் ப்ளேஸ் பண்ணி இப்போ அடிச்சு கொண்டே தான் யார் என்ன பண்ணுறாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் சரியான பண் பண்ணிட்டார். அவர் என்னை ஒரு அடி அடிச்சுனா கூட நான் தப்பா சேர்த்துருப்பேன், பிடிச்சி க்ளோவில் போட்டு எனக்கு காப்பாற்றிட்டாரு அவருக்கு காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் அவர் தான் மேலாப்பில் போயிட்டார், திருத்தணம் பண்ணி மேலே போயிருந்தனால நம்ம தெரியிட்டு எங்கடா போனாலும் சொல்லிட்டு சரி இருந்தது. நம்மளும் மேலே தான் ஏறணும், போன மாதிரி சீட்டிங் பண்ணிட்டு நம்மளும் இந்த மேட்ச் அடிச்சுவிட்டோம். அவர் சுத்து காட்டேன் வர சொல்லி நான் தான் வேணும் கூட அடிச்சுவிட்டேன். ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ பாருங்கள் என்ன நடக்குது, நான் இந்த புக்கும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு பின்னாலே வந்து அடிச்சுவிட்டாரு, சரியான டேமேஜ் கொடுத்தாரு. இங்கே எடுத்து போட்டு உடைக்கிறேன்னா இங்கே உடச்சிடுவோம். எப்போ பின்னாடி போனால் திடீர்னு பின்னாடி வந்து அடிச்சுவிட்டான் பாய்ப்பேன். சார் அடித்தோன்னே நான் இன்னும் ஒரு அடி அடித்தாலும் செத்துருப்பேன், பிடிச்சி தேவையில்லாமல் வேலை பண்ணி க்ளோவில் போட்டு அவரே அவர் மட்டிக்கு ஏகேவியில் அடி வாங்கி அவர் படுத்து விட்டார். சரி நம்ம ரெண்டு மேட்ச் தெரிஞ்சாச்சு, இனிமேல் அவர் மூணாவது மேட்ச் வந்தாச்சு. மூணாவது மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இருங்க.
ஃபைனலாக நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் அவர் நம்மளை ஒரு வாட்டி கூட ஜெயிக்கடிக்க மாட்டாரு, தோக்கடிக்க மாட்டார். நம்ம தான் வரிசைக்கு ஆறு மேட்ச் வச்சுன்னா முதல் மேட்ச் மட்டும் அந்த சிட்டிக்கு நம்மளும் எடுத்துன்னா முதல் மேட்ச்சை நம்ம முடிச்சிருப்போம். இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎம் பதிக்கும் தெரியும், அவர் ஐடி கூட சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அவர் தான் அவர் அவர் பார்த்தீங்கன்னா ஐடி போனோன்னா ஒரு கேம் பிளேயே விட்டுருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு காலத்தில் நல்ல பிளேயராக இருந்தார், இப்போ என்னால் தான் நான் ஒழுங்காக அடிக்க மாட்டார். என்ன ஆச்சுங்கிறா ஃபோனை மாற்றி விளாண்டார். அப்பையும் அவர் போக்கோ ஃபோனை தான் விளாண்டார், அவர் ஃபோன் சரியில்லை சொல்லிட்டு. அதனால் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி விளாண்டுருக்காரு. லாஸ்ட் மேட்ச் எப்படி வின்மெட் ஆகிடுவோம் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ இந்த பக்கம் வந்தால் நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அப்படி வரார் அப்படி வரார்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இந்த கடைசியில் அவர் ஹெல்மெட் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஓ என்ன ஆகுது பார்க்கலாம், ஹெல்மெட் நினைக்கிறேன் அவர் ஆகிடுவாரா மட்டும். ஆமாம் ஹெல்மெட் ஆகிட்டாரு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அடித்து நம்ம ஆறு கவுந்துன்னு சொல்லிட்டு அவரை தவக்கடிச்சிட்டு அவன் நோ நேம் மேட்ச் வந்திருக்காரு. ஸோ வேறு லெவல் போன மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று ஒரு டெசர்டிக்கல் மேட்ச் இருக்குது, இன்னொருத்தருக்கு வந்து அவருக்கும் எனக்கும் அவருக்கும் நடந்துச்சு. அவர் வந்து இப்போ யாரு இப்போ ஆரம்பிச்ச பேர்னா எனக்கு டெசர்டிக்கலில் யூஸ் பண்ண தெரியாது, அதனால தான் ஒரு சின்ன பிளேயர் அழைச்சி இருந்தால் விளாட இருக்கேன். இன்னொன்று அலோன் கேமர் அவங்களுக்கு தெரியும், அவர் கூட ஒன்று செஸ் போட்டோம் டெசர்டிக் சேலஞ்சில். அவர் மண்டையிலேயே மந்த சாட்டு விட்டு விட்டார், அவருக்கு ஜெயிக்க முடியல. சரி அது வேணுமா என்ன கேட்க மாட்டேங்க. நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் டெசர்டிக்கில் சேலஞ்சு போட்டதாக சொல்கிறேன், டெசர்டிக்கிலேயே எடுத்து விளாண்டது. ஸோ இந்த வீடியோ தான், இந்த வீடியோ எனக்கு மேலே நம்ம சார் மற்றும் அடுத்த சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடப்பெறுவது உங்கள் டே டு டே கேமர்.